வணக்கம் தமிழா. ஸோ வரக்கூடிய ரயில்வே தேர்வில் கேட்கக்கூடிய கணித வினாக்கள் எப்படிலாம் கேட்பாங்க, நம்ம எப்படி வேகமாக ஆன்சர் பண்ணுறது, ஸோ அனைத்தையும் இந்த வீடியோ மூலிமா பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மேக்ஸ் மாடல் டெஸ்ட்டு 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 20 கொஸ்டினுமே நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி ஆன்சர் பண்ண வேகமாக ஆன்சர் பண்ண முடியும், எப்படி டைத்தை சேவ் பண்ணுறது, அனைத்து விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அமைச்சர்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அபீர் என்பவர் ஒரு பொருளை குணால் என்பவரிடம் 15% லாபத்திற்கு விற்கிறார். மேலும் குணால் அப்பொருளை அமர் என்பவரிடம் 10% லாபத்திற்கு விற்கிறார். அமர் அதற்கு 5060 ரூபாய் செலுத்துகிறார் எனில் அப்பொருளின் தொடக்க அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அபீர் வந்து ஒரு பொருளை வாங்கியிருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, குணாலுக்கு விற்கிறார். ஓகேவா? இப்போ அபீர் வந்து ஒரு பொருளை வாங்கி என்ன பண்ணுறாரு, குணாலுக்கு விற்கிறார். குணால் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொருளை அமருக்கு வந்து விற்கிறார். ஓகேங்களா? இந்த அமர் தான் எவ்வளோக்கு அவங்க பார்த்தோன்னா 5060 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 5060 ரூபா. இப்போ அபீர் வந்து எவ்வளோக்கு வாங்கினார் எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ எதனா வச்சுக்கலாம், வாங்கிய அமௌண்ட்டு தெரியல, அதாவது அசல் அமௌண்ட் வச்சுக்கலாம். அடுத்து குணால் என்ன பண்ணுறாரு, அதை 15% லாபத்துக்கு வாங்கிறார். அதாவது அபீர் வந்து குணாலுக்கு 15% லாபத்தை விற்கிறனால ஸோ அப்போ என்ன பண்ணுவார், இப்போ 15% லாபம்னா 115%. 115%, ஏன்னா ஒரு 100% வாங்கியிருப்பார், 15% லாபம் வச்சு ஒரு கொடுத்தார். இப்போ என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, குணால்கிட்ட இருந்து இங்கே அமர் வந்து வாங்க போகிறார். எவ்வளோக்கு வாங்குறாரு, 10% லாபம். ஓகேவா? அப்போ இப்போ குணால்கிட்ட இருக்கிறது 100% தான். ஓகேவா? ஏன்னா வாங்கின 115%, அதை என்ன வச்சுக்குவார், 100% வச்சுக்குவார். அங்கே எவ்வளோக்கு இப்பாரு, 10% லாபம். எவ்வளோ ஆகும், 110%. இப்போ இது எல்லாமே சேர்த்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, 5060 ரூபா. இது அப்படி எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, அசல் இன்ட்டு 115%னா 115/100 இன்ட்டு 110னா 110/100 சீக்குவல் டு 5060. இது நீங்கள் கரெக்டாக டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். பாருங்கள், 1 0க்கு 1 0. அடுத்து இங்கே அடிக்கலாம், 25 100, 23 5 115. அடுத்து ஒவ்வொரு 11 11, இங்கே அடித்தோம்னா 4 11 44 6 0, இங்கே அடித்தோம்னா 20. ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கும் 20 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்கு. அப்போ அசல் சீக்கோட்டு இங்கே எவ்வளோ ஆச்சு, 200, இங்கே ஒரு 20 இருக்கு. ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும் பாருங்க, 4 3 0. ஸோ அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 4000 ரூபாய் உங்களுக்கு இருக்கும். ஆன்சர் எவ்வளோ, 4000 ரூபாய். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஏ எனும் குழாய் ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் நிரப்ப முடியும், அதே சமயம் பி எனும் குழாய் 8 மணி நேரத்தில் நிரப்ப முடியும், சி எனும் குழாய் அந்த தொட்டியை 4 மணி நேரத்தில் காலி செய்யும், அனைத்து குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்படுகிறதெனில் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே, அப்போ ஏங்கிறது என்ன பண்ணுது, தொட்டியை நிரப்புது. பிங்கிறது என்ன பண்ணுது, தொட்டியை நிரப்புது. சிங்கிற குழாய் என்ன பண்ணுது, தொட்டியை காலி செய்யுது. ஓகே, இப்போ ஏ குழாய் என்னது, 6 மணி நேரம், பி வந்து 8 மணி நேரம், சி வந்து 4 மணி நேரம் காலி பண்ணுது. இப்போ மூணுமே ஒரே நேரம் திறந்துட்டாங்கன்னா எப்போ நேரமும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 6 8 4, இதுக்கான எல்சிஎம் எவ்வளோ வரும், 24 வரும். அப்போ 24 வகுத்தல். ஓகேங்களா? 6லேருந்து எதை பக்கம் 24, 4 பக்கம் 24ஆ, இது என்ன மதிப்பு, ப்ளஸ் மதிப்பு. அப்போ 4. அடுத்து 8லேருந்து எதை பக்கம் 24, 3 பக்கம் 24, இது என்னது, ப்ளஸ் மதிப்பு. அப்போ ப்ளஸ் 3. அடுத்து 4லேருந்து எதை பக்கம் 24, 6 பக்கம் தான் 24, அணுங்கினது மைனஸ். அப்போ -6. இப்போ 24 வகுத்தல் 4 3 7 7 6 போச்சுன்னா 1. அப்போ ஆன்சர் வருது 24. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 24 மணி நேரம் முடிஞ்சு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஒரு இராணுவ முகாமில் 30 நாட்களுக்கு 425 பேருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருந்தது, எனினும் 375 பேர் அந்த முகாமில் பங்கெடுத்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு உணவுப் பொருட்கள் இருக்கிறது? ஓகே, ஆக்சுவலாக 425 பேர் இருந்தாங்கன்னா 30 நாட்கள் உணவு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட்கள் வந்து குறைவாக தான் வந்திருக்காங்க. இப்போ ஆட்கள் குறைவான என்னாகும், நாட்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும். அவ்வளோதான். அப்போ இது என்ன மாறும் பார்த்தீங்கன்னா, எதிர்மாறுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆட்கள் கம்மியாயிட்டாங்கன்னா நாட்கள் கூட தான் போகுது. அப்போ
முப்பது நாட்கள் இன்ட்டு 425 வகுத்தல் 375. ஓகேவா? 400 ஃபஸ்ட் இது வரணும்னு சொன்னாங்க, ஆனால் வந்தது 375 தான். அப்படியே டேரக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம். இப்போ அடித்த எவ்வளோ வரும், 25 அடித்தோம்னா 17, இங்கே அடித்தோம்னா 15. 4 × 5 × 5 2 × 5 = 30. அப்போ 2 × 17 வரும் 34. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 34 நாட்கள். நெக்ஸ்ட்டு, ஒரு தொகையானது ஆண்டுதோறும் கூட்டு வட்டியில் கணக்கிடும்படி முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த 2 ஆண்டுகளில் வட்டி முறையே ₹225, ₹236.25 ஆகும். வட்டி விகிதத்தை காண்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வருஷனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது, 225 ரூபா கிடைக்குது. செகண்ட் வருஷனுக்கு எவ்வளோ கிடைக்குது, 236.25 கிடைக்குது. அப்போ எனக்கு வட்டி விகிதம் என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, இப்போ முதல் ஆண்டுலேருந்து 2 ஆண்டுக்கு என்னங்கன்னா வட்டி எவ்வளோ கூடுன்னு பார்க்குறோம். அதாவது உயர்வு சதவீதம் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு என்ன பண்ணும், ஆன்சர் கிடைக்கும். உயர்வு சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம், அதே கான்செப்ட் தான். என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பருக்குள்ளே வித்தியாசம். ஓகே, 225, 236.25, இதுக்கு என்ன வித்தியாசம் வரும், 11 ரூபாய் 25 பைசா வகுத்தல் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ, 225 × 100. இப்போ என்னாகும், இந்த 100 வச்சு பிறகுன்னா முழு நம்பர் ஆயிரும், 1125 வகுத்தல் 225. இப்போ அடிக்கலாம், எதில் அடிக்கலாம், 25 அடிப்போம். அடித்தவ்வளோ வரும், இங்கே அடித்தோம்னா 9 × 25 = 225, இங்கே அடித்தோம்னா 4 × 25 = 100, மீதி ஒரு 12, அது ஒரு 5. அப்போ அடித்தோம்னா எவ்வளோ வருது, 5. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 5% அதிகரிச்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, சுருக்கு சார் நார்மலான கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள், 5 × 0.5 × 0.05 × 0.005 × 500. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்னாகும், 3 நம்பராக மாறும். இது அப்போ 5 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாகவே அனைத்துலுமே 5 இருக்கா, 5 5 5 5 5. ஓகே, அப்போ ஃபுல்லாக 5 மட்டும் பெருங்க, லாஸ்ட்டில் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 25 125 625 3125. இப்போ பாயிண்ட்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் இருக்குது, இங்கே இது முழுசாயிடுச்சு இல்லை, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. அப்போ என்ன, அது 4 நம்பரு. அப்போ 4 நம்பர் பாயிண்ட் வைங்க. ஸோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ, 0.3125. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, 80 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு ரோடு ரோலரின் ஆரம் 77 சென்டிமீட்டர் ஆகும். 96.8 சதுர மீட்டர் பரப்பளவு கடக்க ரோடு ரோலர் எடுத்துக்கொள்ளும் சுழற்சிகளின் எண்ணிக்கை. ஸோ சுழற்சிகளின் எண்ணிக்கை வரும்போது நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நிறைய முறை சுழற்சி ஆயிடுச்சு, மொத்த சுழற்சியானது எவ்வளோ, 96.8 சதுர மீட்டர். அப்போ ஒவ்வொரு வலைபரப்புக்கு அது எவ்வளோ சுழற்சி ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது மொத்த பரப்பளவு வகுத்தல் வலைபரப்பு. இப்போ மொத்த பரப்பணிகள் பார்த்தோன்னா 96.8. ஓகேவா? எனக்கு மொத்த பரப்பணிகள் கொடுத்துருக்காங்க, 96.8 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வலைபரப்பு ஃபார்முலா என்ன பார்க்கணும், வலைபரப்பு ஃபார்முலாது 2/RH. அப்போ என்ன வரும், 2 × 22/7 × அடுத்த ஆரம். ஓகேவா? இங்கே சதுர மீட்டரில் கொடுத்தாங்கன்னா எனக்கு இது என்ன இருக்கணும், மீட்டரில் தான் இருக்கணும். அப்போ 80 சென்டிமீட்டர் அப்படின்னா எவ்வளோ மீட்டர் வரும், 0.8 மீட்டர். இதே 77 சென்டிமீட்டர் எவ்வளோ வரும், 0.77 மீட்டர். இது அப்படி இதை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 0.8 × 0.77. இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு போகிற நம்பர், இங்கே பாயிண்ட்க்கு போகிற நம்பர், அப்போ டேரெக்ட் அடிக்கலாம். அடித்தாலும் வரும், 1 2 1. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், 1/7, இங்கே அடித்தாலும் வரும், 0.11. இப்போ அடிக்கலாமா, 11 × 100 = 11, இங்கே அடித்தா 11, இங்கே பாயிண்ட்டுக்கு ரெண்டு நம்பரில் 2 0. அப்போ 1100, இங்கே 2 × 22. இப்போ அடிக்கலாம், 1 2 2, இங்கே அடித்தோம்னா 5 5 0. இப்போ 22 வச்சு அடித்தோம்னா 1 2 2 = 22, இங்கே அடித்தோம்னா 44, மீதி 111 110 வரும், 5. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 25 இருக்கும். அப்போ சுழற்சியோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும், 25. ஆன்சர் ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு, போன் மாசை பயன்படுத்தி பின் வருவதே சுருக்குக. ஓகே, அப்போ என்ன இருக்குது, 7/9 × 21/5 × 25 ப்ராக்கெட் ஆஃப் 65² - 55². ஸோ இப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண போகிறேன்.
இந்த ப்ராக்கெட் என்ன இருக்கு, 65² - 55² தானே, அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்முலா அது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்ப ரெண்டையுமே கூட்ட போறோம், ரெண்டையுமே கழிக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப 7/9 × 21/5 × 25 × ரெண்டையுமே கூட்டணும், எவ்வளவு வரும், 120. ரெண்டையுமே கழிச்சு எவ்வளவு வரும், 10. இது அப்படியே படிங்க, ஓரஞ்சு 5 ஐயஞ்சா 25. அடுத்து 7 × 3 = 21, 3 × 9 = 9, 3 × 3 = 4 × 3 = 4, இங்க ஒரு 0. இப்போ ஃபுல்லா பெருக்குவோம், 49 இங்க ஒரு 20, ஓகேங்களா. அப்ப எவ்வளவு வரும், 49 × 20 அப்படின்னா 98 இங்க ஒரு 20. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது, 98000 வரும் ஆன்சர், ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு 300 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயில் ஒரு மின்சார கம்பத்தை 5 நொடிகளை கடக்குதெனில் அந்த ரயிலின் வேகத்தை காண்க. ஓகே, வேகம் கேட்குறாங்க. அப்போ வேகம் கேட்டானா ஃபார்முலா அதுன்னா தூரம் பை நேரம். அப்போ தூரம் எனக்கு எவ்வளோ, 300 மீட்டர். நேரம் எனக்கு எவ்வளோ, 5 நொடி, அதாவது மீட்டர் பர் செகண்ட், ஓகேங்களா. அப்போ வேகம் எனக்கு எவ்வளோ, 300/5 மீட்டர் பர் செகண்ட். ஆனால் கேட்கப்பட்டது கிலோமீட்டர் பர் மணியில் கேட்குறாங்க. அப்போ கிலோமீட்டர் பர் மணி கேட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, அப்போ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் 18/5 பெருக்கணும். 18/5 பெருக்கினா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆக்சுவலாக இதுவும் வேகம் தான், 300/5 மீட்டர் பர் செகண்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன், கிலோமீட்டர் பர் அவர் மாற்றணும் அப்படின்னா இந்த 300/5 என்ன பண்ணணும்னா 18/5 பெருக்கினா போதும். இப்போ பெருக்கினா எவ்வளோ வரும், இன்னும் எவ்வளோ, 5 × 25 = 25 கிடச்ச எவ்வளோ வரும், 12. அப்போ 12 × 18 எவ்வளோ வரும், 216. அப்போ 216 km/h. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்னா ஆப்ஷன் சி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எத்தனை 3 இலக்க எண்கள் 7 வகுப்படும் போது 1 மீதியாக தரும், ஓகே. அப்போ 7 வகுக்கும் போது மீதி 1 தரணும். அப்போ எந்த நம்பர் வரும், இப்போ பார்த்தீங்கன்னா 15 × 7 = 105, ஓகே. அப்போ முழுமையாக அடிப்பட்டுச்சு, அப்போ என்ன பண்ணலாம், 106 வச்சுக்கலாம். ஏன்னா 106 அடிச்சிங்கன்னா மீதி அவங்களுக்கு 1 வரும். இதே மாரி 3 இலக்கம் என்ன சொல்லிட்டாங்க, அப்போ 106 அடுத்து நம்ம எவ்வளோ வரும், 113 அடுத்து 120 அடுத்து 127 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எனக்கு 3 இலக்கம் எங்கே லாஸ்ட் முடியும், 999. அப்போ லாஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 995 வரும். ஏன்னா 994 7 முழுமையாக வகுப்படும், 995 வகுப்படாது, மீதி 1 தரும். இப்போ 106 995 வரைக்கும் எத்தனை நம்பருக்குன்னு பாருங்க. ஸோ எப்படி பார்க்குதுன்னா எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறோம்னா L-A/D+1, அதாவது லாஸ்ட்லேருந்து மொதல் நம்பரை கழிக்கணும், லாஸ்ட்லேருந்து மொதல் நம்பர், அதாவது 995 106 கழிச்சுட்டு வகுத்தல், வித்தியாசம் எனக்கு எவ்வளோ, 7 தானே, +1. இப்போ 995 - 106 எவ்வளோன்னு பார்ப்போம், 5 ல் 6 போகாது, 5 ல் 6 போச்சுன்னா 9, மீதி இங்கே எவ்வளோ இருக்கும், 8, இங்கே 8 வகுத்தல் 7 + 1. இப்போ அடித்த எவ்வளோ வரும், 1 ல் 7 மீதி 1, 18 ல் 2 ல் 14 மீதி 4, 49 ல் 7 + 1. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 128, ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸின் 15%, ஒய்யின் 25%, இசட்டின் 50% ஆகும் எனில் எக்ஸ் ஒய் இசட் காண்க. இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் எக்ஸோட நம்பர் பிறகுது, ஒய்யோட நம்பர் பிறகுது, இசட்டோட நம்பர் பிறகுது, மூணுமே என்ன சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க, 15, 25, 50. இதுக்கான எல்சிஎம் எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 150 வரும், எல்சிஎம் எவ்வளோ வரும், 150. அப்போ 150 வச்சு ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர், ஓகேங்களா. அப்போ 150/5 எவ்வளோ வரும், 10. 150/25 எனக்கு எவ்வளோ வரும், 6. ஜஸ்ட்டு 150/50 எவ்வளோ வரும், 3. இது நம்ம சுருக்க முடியுமா, முடியாது. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 10:6:3, ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணோம், கொடுக்கப்பட்ட 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து மூணுமே அப்படியே டிவைட் பண்ணுறோம், எனக்கு ஆன்சர் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 6/7 மற்றும் 16/210 மீ பெரும் பொது காரணியை கண்டறியும் கொஸ்டின் கேட்டாங்க.
அப்ப பின்னங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னங்கள் கொடுத்து எனக்கு என்ன கேட்கிறாங்கன்னா மீப்பெரும் பொது காரியத்தை கட்சி சிஎப் கேட்கிறான். அப்ப கட்சி சிஎப் கேட்டாங்க அப்படின்னா பின்னங்கள் கொடுத்து மேலே உள்ள நம்பருக்கு என்ன கேட்கலோ அதை கண்டுபிடிக்கும். ஏன்னா கட்சி சிஎப் கேட்டானா மேலே உள்ள நம்பர் கட்சி சிஎப், அப்ப கீழே உள்ளதுக்கு மற்றொன்று என்ன அது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதே இங்கே எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேல் உள்ளதுக்கு எல்சிஎம், கீழே உள்ளதுக்கு கட்சி சிஎம், அவ்வளோதான், அப்படியே மாற்றிக்குவோம். அப்போ கேட்கப்பட்டது என்ன கேட்குறாங்களோ அது மேல உள்ள நம்பர், கீழே உள்ளதுக்கு மற்றொன்று. அப்போ 6, 16 கட்சி சிஎப் எவ்வளோ வரும் பார்க்க போகிறேன். எவ்வளோ வரும்? 2 வகுத்தல். இப்போ கீழே நம்பர் என்னது? 7, 210. இதுக்கான எல்சிஎம் எனக்கு எவ்வளோ வரும்? 210. இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, எவ்வளோ வரும்? 1/105. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 1/105, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு தீர்க்கவும். டேன் 73° வகுத்தல் காட் 17° எனக்கு என்ன மதிப்புக்கிறான். ஸோ இதோட கூடுதல் 90° வந்தாலே ஆன்சர் எவ்வளோனா 1. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். இங்கே வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷன் இருக்குது, சைன் காஸ், இது ஒரு பேட்டர்னு, சைன் காசு, அதே மாதிரி சீக்கன் கோசிக்கன், இது ஒரு பேட்டர்ன் இருக்குது, இது இல்லாமல் இது ஒன்று டேன் காட். இது மூணுமே ஒவ்வொரு பேட்டர்ன். இது ரெண்டுமே இருந்தால் 90 கூட்டினா இது ரெண்டு வந்தால் 90 வரணும், இது ரெண்டு வந்தால் 90 வரும். 90 வந்து எனக்கு ஆன்சர் எவ்வளோ? 1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு செங்கோண முக்கோணத்தின் 2 சிறிய பக்கல் நீளங்கள் முறையே 7 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டரில் அந்த முக்கோணத்தின் சூழ்வட்ட ஆரத்தின் நீளம் எவ்வளவு? ஓகேங்களா, ஒரு முக்கோணம் சுற்றி வட்டம் இருக்குது. ஸோ ஆரம் என்ன இருக்கும்? இந்த பக்கம் உள்ள ஆரம் இங்கிட்ட 1. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண, ரெண்டு மதிப்பு கொடுத்தாங்க, இங்கே ஒரு 7 கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இன்னொரு மதிப்பு தெரிஞ்சாதான் என்ன பண்ணணும், ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்னொரு மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? 7, 24. அப்போ இதோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்ணம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 7² + 24² அப்போ எவ்வளோ வரும்? 49,576 கூட்டினோம்னா 625. 605 வெளியிட்ட எவ்வளோ வரும்? 25. அப்போ எனக்கு இன்னொரு மதிப்பு எவ்வளோ? 25. அப்போ கீழே உள்ள பகுதி ஃபுல்லாக தான் எனக்கு 25, அதாவது விட்டம் தான் எனக்கு 25 வருது. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது ஆரம். அப்போ விட்டம் 25னா ஆரம் எனக்கு எவ்வளோ வரும்? 12.5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 576/625 மதிப்பை காண்க. ஸோ வர்க்கமான கண்டுபிடி சொல்லுவாங்க. அப்போ 576 வெளியெடுத்த வரும்? 24. 625 வெளியெடுத்தோம்னா 25. இப்போ 24/25 எனக்கு என்ன வரும்னு பார்க்க போகிறேன். எப்படி அடிக்கிறது? 24/25. ஓகே பாருங்கள், இப்போ எதையுமே அடிக்க முடியும் டேரெக்டாக, ஒவ்வொரு 25. அப்போ 20 அடிக்க முடியும் என்ன பண்ணுவோம்? 0 சேர்க்குறேன், 0 சேர்த்த 0.5. இப்போ 240 எத்தனை 25 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 25 225 மீதி 15. திரும்பி 0 சேர்த்தா 180 எவ்வளோ இருக்கும்? 6. ஸோ அப்போ ஆன்சரிங் எவ்வளோ? 0.96, ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு விருந்தில் கலந்து கொண்டிருக்கும் ஒரு மக்கள் குழுவில் 18 இங்கிலீஷ், 18 ஆங்கிலம், ஓகேங்களா, 18 ஆங்கிலம், 20 எனக்கு என்னவா ஹிந்தி, 10 எனக்கு என்னது பெங்காலி. அடுத்து என்ன சொல்றாங்க, அந்த குழுவில் 11 ஆங்கிலம் அண்டு ஹிந்தி. ஓகேவா? அப்போ இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி எத்தனை பேர்? 11. அடுத்து 6 வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி மற்றும் ஹிந்தி, பெங்காலி மற்றும் ஹிந்தி எத்தனை பேர்? 6. அடுத்து 7 வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி மற்றும் ஆங்கிலம். அடுத்து 3 பேசக்கூடிய எத்தனை பேர்? 5, அதாவது இங்கிலீஷு, ஹிந்தி, பெங்காலி, இது 3 பேசுறதுன்னா 5. அப்போ அந்த குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்கிறான். ஸோ மொத்தம் எத்தனை பேர் கேட்குறான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ண அப்படின்னா, ஸோ அங்கே கொடுக்கப்பட்டதான் 9 எழுதியிருக்கோம். இங்கிலீஷ் ஒரு 18, ஹிந்தி 20, பெங்காலி 10, இங்கிலீஷும் ஹிந்தி 11, பெங்காலி ஹிந்தி ஒரு 6, பெங்காலி இங்கிலீஷ் ஒரு 7, மூணுமே சேர்ந்து ஒரு 5. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்போம் கொஸ்டின் கேட்குறான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், தனியாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்பர். இப்போ இங்கிலீஷ் தனியாக இருக்கா? ப்ளஸ். இதுவும் ப்ளஸ்ஸு, பெங்காலியும் ப்ளஸ், அதே மாதிரி மூன்றுமே சேர்ந்தாலும் ப்ளஸ் நம்பர், இதுவும் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது தனியாக இருந்தால் ப்ளஸ் நம்பராக வச்சுக்கணும், மூன்றுமே சேர்ந்தாலும் ப்ளஸ் நம்பராக இருக்கணும். இந்த இரண்டுமே சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் என்ன பண்ணால் மைனஸ் நம்பரில் வச்சுக்கணும். ஓகே, அப்படியே பாருங்கள், 18, அடுத்து என்னது ப்ளஸ் 20, அடுத்து ப்ளஸ் 10, அடுத்து இங்கே லாஸ்ட் உள்ளது என்னது 3 சேர்த்தா ப்ளஸ் மதிப்பேனா என்னது ப்ளஸ் 5, அடுத்து இங்கிலீஷும் ஹிந்தி ரெண்டு மட்டும் சேர்த்து என்னது மைனஸ், அப்போ மைனஸ் 11,
அடுத்து ரெண்டு மட்டும் சேர்ந்தா மைனஸ் ஆறு, ரெண்டு மட்டும் சேர்த்தா மைனஸ் ஏழு. ஓகேவா? அப்ப இந்த மூன்று மதிப்பு என்ன வச்சுப்பேன்னா மைனஸ் வச்சிருப்பீங்க. அப்படின்னா இரண்டு மட்டும் சேர்ந்து அப்படின்னா மைனஸ் தான் வரும். பதினொன்று ஆறு ஏழு இது மூணுமே மைனஸ் மதிப்பு, இதெல்லாமே பிளஸ் மதிப்பு. இது அப்படியே ஆன்சர் போனால் ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்க பதினெட்டு இருபது எவ்வளோ வருது? முப்பத்தி எட்டு, நாற்பத்தி எட்டு, ஐம்பத்தி மூணு மைனஸ், இங்கே மொத்தமாக கூட்டுங்க, பதினேழு இருபத்தி நாலு. இப்போ எவ்வளோ வரும்? மூணில் நாலு போகாது. இப்போ பதிமூணு நாலு போச்சுன்னா ஒன்பது, மீதி நாலு ரெண்டு. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது? இருபத்தி ஒன்பது, ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு ரூபாய் 1250 ஆனது மூன்று வருடங்களில் ரூபாய் 1488.77 ஆக எந்த வருடாந்திர வட்டி வட்டி விகிதத்தில் மாறக்கூடும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி, என்ன வட்டி? கூட்டு வட்டி. அப்போ கூட்டு வட்டியில் வட்டி விகிதம் கேட்டாங்க அப்படின்னா ரூட் ஆஃப் மொத்த தொகையை மேலே போடுங்க 1488.77 இன்ட்டு எத்தனை வருடம் சொன்னாங்க? மூன்று வருடம் சொன்னாங்கன்னா 300 மேலே போடணும். மூன்று வருடம் சொன்னோம்னா 300 மேலே போடணும், வகுத்தல் கீழே என்ன பண்ணும் அசல் மதிப்பு 1250. அதே மாதிரி மூன்று வருடம் சொன்னோம்னா கியூப் ரூட் தான் கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்ல ஒரு 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸ் இருக்கு எப்படி ஆன்சர் பண்ணி யோசிக்காதீங்க. 0.77 இருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 100 அளவு இருக்கும்போது மூணு நம்பராக மாறும். ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 14 88 77 வகுத்தல் 1250 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 100 பெறும்போது மூணு நம்பராக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் அடிக்கலாம், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, அடுத்து 5 25 125, 4 25 100, 5 5 25 10. ஓகேங்களா? இப்போ மொத்தமாக இது பெருக்குங்க, இங்கே வந்து 4 8, அப்போ 14 88 77 4 2 8 மொத்தமாக பெருக்கும் எவ்வளோ வரும்? 56 5, 56 61 6, 8 8 64 70 7, 8 8 64 7 71 7, அடுத்து 32 39 3 11. ஓகே, அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 11 91 01 6 -100. ஓகே, அது கியூப் ரூட் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் மூணு நம்பரில் லாஸ்ட் நம்பர் ஒன்று பாருங்கள், லாஸ்ட் நம்பர் அது 6. அப்போ லாஸ்ட் நம்பர் 6 வந்தால் கியூப் ரூட் பண்ணாலும் உங்களுக்கு 6 தான் வரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 1191 இருக்குது. இப்போ இந்த 1191 எந்த கியூப் நம்பர் நடுவில் இருக்குன்னு பார்க்க போகிறேன். எந்த கியூப் நடுவில் இருக்குது? 10 கியூபுக்கும் 11 கியூபுக்கும் நடுவில் இருக்குது. ஏன்னா 11 கியூப்னா 1331, 10 கியூப்னா 1000. அப்போ 1000க்கும் 1331 நடுவில் இருக்கனால இதில் சின்ன பண்ணாது 10, அவ்வளோதான். ஓகே, அப்போ 106 - 100, அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 6%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு ஒரு நபர் 600 மீட்டர் நீளம் கொண்ட தெருவை 24 நிமிடங்களில் கடக்கிறார், அவரது வேகத்தை கிலோமீட்டர் பெர் மணியில் கண்டறியவும். ஓகே, அப்போ வேகம் தான் கேட்குறாங்க. அப்போ வேகம்னால் நமக்கு தெரியும் என்னது, தூரம் பை நேரம். அப்போ தூரம் எவ்வளோ? 600 மீட்டர். நேரம் எனக்குவளோ 24 நிமிடம். ஓகேவா? அப்போ நிமிடத்தை என்ன பண்ணால் நொடிக்கு மாற்றணும், ஏன்னா வேகம் வந்து மீட்டர் பெர் செகண்டில் தான் இருக்கும். மீட்டர் பெர் செகண்டில் இருக்கலாம், இல்லைன்னா கிலோமீட்டர் பெர் அவரில் இருக்கும். மீட்டர் பெர் செகண்ட் இல்லைன்னா கிலோமீட்டர் பெர் அவரில் இருக்கும். எனக்கு மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு எனக்கு வராது. அப்போ என்ன நிமிஷத்தை மாற்ற போகிறேன். அப்போ 600 மீட்டர் வகுத்தல் 24 நிமிடத்தை 60 பக்கம்னா கிடைக்கும், செகண்ட் கிடச்சிரும். ஓகே, அப்போ மீட்டர் பெர் செகண்ட் அண்ட் கேட்கப்பட்டது கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ கிலோமீட்டர் பெர் அவர் என்ன பண்ணும்? அப்போ 600 / 24 × 60 × கிலோமீட்டர் பெர் அவராக மாற்றணும் அப்படின்னா 18/5 பெருக்கணும். அப்போ 18/5 பெருக்கிறேன், எவ்வளோ வரும்? 1/60 60, இங்கே 10 60 600, 1/5 5 10. அடுத்து 3/18 4/24, 1/2 2/4. அப்போ 3/2 அடிச்ச எவ்வளோ வரும்? 1.5. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 1.5 வரும், ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு 10 இன் 0.9% மதிப்பு காண்க, ரொம்ப சிம்பிள். 10
இன் அப்படின்னா பெருக்கல் 0.9 × 0.900. இப்ப என்னாகும், 10 × 0.9 பெருக்கணும் வரும் 9/100 வரும். அவ்வளவுதான் ஆன்சர், 9/100. நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 8% எளிய வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் 3 மாதம் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை முதிர்ச்சி காலத்தில் ₹819. அது மொத்த தொகை தான் எவ்வளோ, 819, வட்டி வீதம் எவ்வளோ 8%, காலம் எவ்வளோ 3 ஆண்டுகள் 3 மாதம், அதாவது 3.5 ஆண்டுகள். இப்போ 3.5 ஆண்டுகள்னா 3.25, ஓகேவா? முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளோ, அசல் மதிப்பு எவ்வளோங்க கேட்கணும். ஸோ இந்த மாதிரி அசல் மதிப்பு கேட்டாங்கன்னா, மொத்த தொகை கொடுத்து கேட்டாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், அந்த வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பெருக்கணும். அப்போ 8 × 3.25 எவ்வளோ வரும், 8 × 3 = 24, 8 × 4 எவ்வளோ வரும் 1, 2, அப்போ எவ்வளோ வரும் 26. அப்போ இந்த 26 என்ன பண்ணோம், ஒரு 100 குட்டிங்க, அப்போ எவ்வளோ வரும் 126, ஓகேங்களா? அப்போ 126% தான் எனக்கு எவ்வளோ 819 ரூபா, 126% தான் 819 ரூபான்னா எனக்கு அசல் மதிப்பு எவ்வளோ 100% எவ்வளோ வரும் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ சதவீதம் பொறுத்தவரைக்கும் எப்படி தான் இருக்கும், நேர் விகிதம் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இது தலைகீழாக போடும். அப்போ 100/126 × 819. இப்போ அடிக்கலாம், 2 அடித்த எவ்வளோ வரும், மேலே 50, இங்கே அடித்தோம்னா 63, இங்கே 63, இங்கே 819. ஸோ அடித்த எவ்வளோ வரும் பாருங்கள், 3 அடித்தோம்னா 21, இங்கே அடித்த எவ்வளோ வரும் 273, ஓகேங்களா? இப்போ 21 இங்கே 273, திரும்பி அடித்தோம் 3 7, இங்கே அடித்தோம்னா 9, 1, இப்போ அடித்தோம்னா 13, இப்போ 13 × 50 எவ்வளோ வரும், 15 × 65, பின்னாடி 1 0. ஸோ அப்போ அசல் மதிப்பெண் எவ்வளோ வரும், 650 ரூபா. நெக்ஸ்ட்டு, x²-24x+k = 0 என்ற கணக்கறிக்கையின் மூலம் ஒரு மூலம் x = 2 இனி மற்றொரு மூலம் என்ன, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு மூலம் கொடுத்தாச்சு, மற்றொரு மூலம் என்ன கேட்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஃபார்முலா பிரச்சனை தெரியுமா, x²-மூலங்களின் கூடுதல் x+மூலங்களின் பெருக்கல் = 0. அப்போ இங்கே ஃபார்முலா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, x²-24x+k = 0. அப்போ இங்கே x அப்படியே தானே இருக்குது, மைனஸ் அப்படியே தான் இருக்குது. அப்போ மூலங்களின் கூடுதல்னுக்கு எவ்வளோ 24. அப்போ 2 மூலங்கள் தான் இருக்குது, ஓகேவா? அப்போ 2 நம்பர் கூட்டினா 24 வரணும், 1 நம்பர் 2. அப்போ இன்னொரு நம்பர் எனக்கு என்ன வரும், எந்த நம்பரை போட்டு 24 வரும், 2 / 22 கூட்டினாலும் 24 வரும். அப்போ மற்றொரு மூலம் எனக்கு என்னது 22. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கும். ஸோ வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுடைய சேனலுக்கு கொடுங்க. இன்னொரு வீடியோ இல்லாமல் சந்திக்கலாம். நன்றி.